ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து லாக் அவுட் டேக் அவுட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த லாட்டோ. நீங்கள் இன்டர்வியூவில் போனாலும் வந்து இந்த லாக் அவுட் டேக் அவுட்லாம் என்ன, அதோட ப்ரொசீஜர்லாம் சொல்லுங்கள், ஏன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கம்பெனி, கெமிக்கல், அப்புறம் வந்து பெட்ரோலியம், அப்புறம் பவர் பிளான்ட், எங்கே போனாலுமே வந்து லாக் அவுட் டேக் அவுட்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேஃப்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இந்த லாக் அவுட் டேக் அவுட்டு. இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா இது போல் வந்து கீஸ் மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் லாக் அவுட் டேக் அவுட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் இன்டர்வியூலையும் கேட்பாங்க, லாட்டோனா என்ன, ஏன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணுறதால என்ன பயன், என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை பற்றின பேசிக்காக ஓவர்வியூவாக பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஒரு லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டம் பண்ணலைனா என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாக் அவுட் டேக் அவுட்டோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு, அப்புறம் சர்வீஸ் இன்ஜினியர் ரோலில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ஒரு ரிசர்ச் சென்டரில் இருக்கவங்க, அதுபோல் வந்து நிறைய டைப் ஆஃப் ரோல் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணுவோம். மெயினாக வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு அப்புறம் சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்கு வந்து கம்பல்சரி வந்து லாக் அவுட் டேக் அவுட் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தை வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஃபாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோசம் தான் அந்த லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்கீங்க, ஒரு பிரேக்கர் வந்து இதை சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, அப்போ என்ன பண்ணோன்னா அந்த சர்க்கியூட் வரக்கூடிய பவர் லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேட் பண்ணி இது போல் வந்து லாக் பண்ணி வச்சிடணும். அது இல்லாமல் வந்து அதோடய டேக்கில் வந்து நீங்கள் என்ன ரீசன் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதுபோல் வந்து வார்னிங்ஸ் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் வந்து ஒரு சேஃப்டி இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து சேஃப்டி ஆஃபீஸ்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து இது போல் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அது இல்லாமல் எந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இதுக்கான லாக்கான கீயை வந்து இருக்கணும். எந்த ஒரு லாக் அவுட் டேக் அவுட் இந்த செட் ஆஃப் கீ இது இதுக்கு வந்து என்னென்னா ஒரு கீ மட்டும்தான் இருக்கணும், மல்டிபிள் ஆக்சஸ் ஆஃப் கீ வந்து இருக்கக்கூடாது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் வந்து இது போல் வந்து சிஸ்டத்தை ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வாசம் யூஸ் ஆகுது. அது என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அசாடஸ் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ்லாம் வந்து இதில் காமிச்சிருக்கோம். எனர்ஜி டைப் வந்து என்னென்ன இருக்கும், மெக்கானிக்கல், அப்புறம் மேக்னெட்டிக், ரேடியேஷன்ஸு, கிராவிட்டி, எலக்ட்ரிக்கல், ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஆயில்லாம் வந்து நமக்கு வந்து அசாடஸ்லாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து பேசிக்காக படித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாட்டோனும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹசார்டஸ் எனர்ஜிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேஃப்டியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வசம் தான் வந்து இந்த லாக் அவுட் டேக் அவுட் வந்து யூஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் சர்வீஸ் அல்லது வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து லாக் அவுட் டேக் அவுட் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னே எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டத்தில் ஒரு கெப்பாசிட்டர் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் இது பவர் வந்து எதாவது ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா வந்து அதை நீங்கள் கிரவுண்ட் பண்ணி எத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். அதுவும் சப்போஸ் நீங்கள் ஒரு பைப் லைனில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஏர் ஏதாச்சும் உள்ள ஏர் அல்லது வாட்டர் ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து நமக்கு விபத்து ஏற்படாத மாதிரி இருக்கிறத வந்து நம்ம தான் வந்து சேஃபாக வந்து பண்ணணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹசார்டஸ் எனர்ஜி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிவெண்ட்டுனா நம்மளுடைய நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து இந்த லாக் அவுட் டேக் அவுட் சிஸ்டமு. அது இல்லாமல் அங்கே நீங்கள் வந்து ஒரு லாக் அவுட் இது போல் கீஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், இது போல் வந்து இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு, வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க நேம், அதெல்லாம் வந்து அந்த கீயை வந்து யார் எந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் வந்து அந்த கீ வந்து இருக்கணும். அவங்க ஒர்க் முடிஞ்சவொடனே இன்டிமேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பவரை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். இதுதான் வந்து லாக் அவுட் டேக் அவுட்டுடைய ப்ரொசீஜர். அது இல்லாமல் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயி அண்டர் லாக் அவுட் ப்ரோக்ராமில் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாட்டோவுடைய ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து லாட்டோவுடைய ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயி. அது இல்லாமல் வந்து சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன், ப்ளம்பர்ஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் ஆஃப் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்களாம் தான் வந்து லாட்டோவுடைய ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயிஸ். அந்த அஃபெக்டட் எம்ப்ளாயிஸ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயி ஹூ டஸ் நாட் ரெக்யூர் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மிஷின், ஓகேங்களா. இந்த போல் வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சூப்பர்வைசர்ஸ் அவங்களாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இருக்க மாட்டாங்க. இது வந்து மெயின் இன் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஃபீல்டர்களுக்கு தான் வந்து இந்த லாட்டோ ப்ரோக்ராம் வந்து கவர் ஆகும். டைப் ஆஃப் லாட்டோ உடைய லாக்ஸ் அண்ட் டேக் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டேக், ரெட் டேக் வித் ப்ளூ ஸ்ட்ரிப்பு, அப்புறம் வந்து எல்லோ டேக் வித் ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்டர் எம்ப்ளாயில் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் ஆன் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினில் வந்து இந்த ரெட் டேக் போட்டிருப்பாங்க. ரெட் டேக் வித் ப்ளூ ஸ்ட்ரிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஆஃப் பர்சன் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் ஆன் எக்யூப்மெண்ட், நிறைய பேர் வந்து அந்த மிஷினில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெட்டு டேக் வித் ப்ளூ ஸ்டாப் இருக்கக்கூடிய அந்த லாக் அவுட் டேக் அவுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லோ டேக் வித் ப்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினில் வந்து யாரும் ஒர்க் மிஷின் வந்து ஃபெயில் அன்சேஃப் டு ஆப்ரேட்டு, அதை வந்து நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இது போல் வந்து எல்லோ டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போல் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீஸ் அப்புறம் லாக் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேஃப்டிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் அது. நம்மளுடைய லாக் அவுட் டேக் அவுட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த சிஸ்டத்தில் சிக்ஸ் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளான் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் ஷெட் டவுன். ஓகேங்களா, நம்மளுடைய மிஷினை வந்து ஷெட் டவுன் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு பிளான்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ஷெடோ வந்து எக்யூப்மெண்ட் அந்தனுடைய மிஷினை வந்து ப்ராப்பராக வந்து ஷெடவுன் பண்ணணும். அப்புறம் வந்து சர்க்யூட்டை வந்து ஐசோலேட் தான் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா, அந்த இருக்கக்கூடிய சப்போஸிங் எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்து அந்த சர்க்யூட்டை வந்து ஐசோலேட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வச்சுருக்கணும். அதெல்லாம் வந்து அந்த லாக் அவுட் டேக் அவுட்டை அந்த செட் ஆஃப் கீயை வந்து நம்ம வந்து லாக் அவுட் டிவைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல்டு ஸ்டோரேஜ் எனர்ஜி. ஓகேங்களா, ஏதாச்சும் வந்து ஒரு நியூமேட்டிக் லைன்ஸ் அப்புறம் வந்து ஹைட்ராலிக் ஆயில் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் எனர்ஜி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதெல்லாம் வந்து அதனுடைய ஜோனை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏதாச்சும் வந்து இருக்கா வெரிஃபிகேஷன் ஐசோலேஷன் ஜோனா ஜீரோ எனர்ஜி, எந்த ஒரு பொட்டென்ஷியல் அசார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து சேஃபாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மிஷின் ஆஃப் பண்ணுறீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் சும்மா வந்து நீங்கள் புஷ் பட்டன்ஸ்லாம் எழுதி ஆன் பண்ணி ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை எல்லாமே வந்து டிசேபிள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்து வெரிஃபை இது ஐசோலேஷன் ஜீரோ எனர்ஜி. ஓகேங்களா, எந்த ஒரு எனர்ஜி இல்லாமல் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த சிக்ஸ் ஸ்டெப்பாக ப்ராசஸ் தான் வந்து இந்த அப்ளை பண்ணுற லாட்டோவுடைய ப்ரொசீஜரு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபார் ஷெட் டவுன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து ப்ராப்பரான டூல்ஸு அப்புறம் டெக்னிக்கல் பர்சன் வந்து இருக்காங்களா, அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து இந்த இதுவால் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். எம்ப்ளாயி யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மிஷின் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு வந்து இந்த போல் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அது இல்லாமல் வந்து அந்த ஏரியா வந்து கிளியராக இருக்குது, அப்புறம் வந்து வார்னிங் போஸ்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அது போலன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணும். அதுதான் வந்து ப்ரிப்பேர் ஃபார் ஷெட் டவுன். ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஷெட் டவுன் த எக்யூப்மெண்ட். நம்மளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மிஷினரியை வந்து ஷெட் டவுன் பண்ணிவிட்டு இது போல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அல்லது ஆப்ரேட்டருக்கு வந்து இது போல் வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்டிமேஷன் பண்ணணும். மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ஐசோலேட் த எக்யூப்மெண்ட். ஓகேங்களா, அதை வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சர்க்கியூட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஏதாச்சும் காமன் ஐசோலேஷன் டெக்னிக் என்ன பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த வால்வு, அப்புறம் ஏதாச்சும் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஏதாச்சும் க்ளோஸில் இருந்துன்னா வந்து அதை ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் ஆஃப் பண்ணுறது அது போல் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இந்த ஐசோலேட் எக்யூப்மெண்ட்டில் பண்ணணும். அப்ளை இதை லாக் அவுட் டேக் அவுட் டிவைஸ். ஓகேங்களா, யூஸ் ஒன்லி அப்ரூவ்டு லாக் அண்ட் டேக். ஓகேங்களா, என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான லாக் அண்ட் டேக் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது நெவர் யூஸ் த லாக்ஸ் அண்ட் டேக் ஃபார் எனி அதர் பர்பஸ். ஓகேங்களா, அது இல்லாமல் கிளியர்லி மென்ஷன் த டீட்டெயில் ஆஃப் டேக், என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து நோட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து டேக்லேயே வந்து என்ன ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லாக் அவுட் டேக் அவுட்டுடைய நாலாவது ஸ்டெப்பு. அஞ்சாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் அப்புறம் வந்து ஹைட்ராலிக் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அப்புறம் வந்து ப்ரெஷர் ரிலேட்டட் லைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது போல் இருக்கக்கூடிய பைப்பில் இருக்கக்கூடிய ஏதோ வச்சு ஏராக இருக்கலாம் வாட்டராக இருக்கலாம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் ஏதாச்சும் இருக்குது அது போல் இருக்குது ஸ்டோர்டு எனர்ஜி இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்ஸ் அப்புறம் வந்து ஸ்டோர்டு டிவைஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாக நியூட்ரலைஸ் த ஜீரோ பொட்டன்ஷியல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து இந்த அஞ்சாவது ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோல் ஸ்டோர் ஆர் ரெசிடுவல் எனர்ஜி. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெசிடுவல் எனர்ஜி வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் வெரிஃபை த ஐசோலேஷன்ஸ் ஆஃப் ஜீரோ எனர்ஜி, எந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்மளுடைய அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி பேங்க் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீட்டர் வச்சோ அல்லது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன், அது இல்லாமல் வந்து ரேடியேஷன் அது போல் இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்து நீங்கள் மீட்டர்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணணும். இதுதான் வந்து சிக்ஸ் ஸ்டெப் ஆஃப் லாட்டோவுடைய ப்ரொசீஜர். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக ரிலீஸ் த லாக் அவுட் டேக் அவுட். சப்போஸ் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிஷினரி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த மிஷினில் ஏதாச்சும் ஃபால்ட் அப்புறம் ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது தேவையான அதில் ஆப்ரேட்டருக்கு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து சேஃப்டி இன்ஜினியர்ஸ் அப்புறம் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்க்கெலாம் வந்து நம்ம வந்து இது போல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து நார்மலாக வந்து ரீஸ்டோர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் லாகை வந்து ரிமூவ்
ரிமூவ் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும். யார் ஒர்க் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து இந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு லாக் அவுட் டேக் அவுட் ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து ரீஎனர்ஜைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராசஸ்ஸு. அது இல்லாமல் நான் இந்த வீடியோ எண்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினர் லெவலர்களுக்கு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.